சிரிச்சு டைட்டில் கிடைக்க மாட்டேங்குது. என்ன டைட்டில் வைக்கலாம்? கும்மாங்குத்து குலத்துகள். குடும்பத்தோட யாரும் படம் பார்க்க வர மாட்டாங்க. குடும்பத்தோட வரணும், டைட்டிலும் புதுமையா இருக்கணும். என்ன டைட்டில் வைக்கலாம்? வணக்கம் சார். வணக்கம் சார். அருமையான டைட்டில், ரொம்ப தாங்கிச்சுப்பா. அம்மா இவர் யாரு? எங்க அப்பா அம்மா. என்னப்பா கையில புடிச்சிருந்த கீழே விட்டாரு, வலிக்கிருச்சுங்க. புடிச்சா வலிக்க கூடாது, உட்காருங்க. லட்சுமி காப்பிண்டா? மம்மி எனக்கு பால். உள்ள போய் குடியண்டா. என்ன ரெண்டு மணி நாளைக்குள்ள வந்துட்டீங்க? பையனை விட்டு பிரிஞ்சு இருக்க முடியலையா? அவ்வளவு பாசமா? சரி எழுந்து போட்டோம். அம்மா இவங்க தான் தினபாலோட அம்மா, இவங்க எங்க அம்மா. இருங்க போயிடாதீங்க, என் பொண்டாதிக்கு. அடிதாயிரந்தரியே தங்கரியே வாருமம்மா, சமயபுரத்தை விட்டு சருதியிலே வாருமம்மா, அந்த கண்ணபுரத்தை விட்டு வாருமம்மா. தம்பி இப்படி அடிச்சானுக்கு இப்படி வந்துரும். அப்படியா? ஆமா. இந்த வாத்தியத்தை பத்தி உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்ச நான் கிழிக்க போறேன். தெரியாமலே கிளி. இல்ல ஏன் தெரியாதுங்க. ஆனா போன ஜென்மத்தில் நான் வந்து ஒரு மிகப்பெரிய சங்கீத வித்வான் என்று சொல்லி ஜாதகம் சொல்லுது. ஆனா எதுல இருந்தா தெரியல, அதனாலதான் கண்ணுல கண்டல எடுத்து வாத்திக்கிட்டு இருக்க. இப்படி அடிச்சா எனக்கு ஏறும். அப்படியா? ஏங்க இது என்ன ரசிகர்கள் கடிதமா? இப்ப காப்பி குடிச்சியே அதுக்கு பில்லு பில்லா? ஆமா. நான் ஒரு சினிமா படம் தயாரிக்க போறேன், கிட்டத்தட்ட 50 லட்சம் ரூபாய் செலவாகும். அதனால இப்படி வசூல் பண்றேன். ஏங்க என்ன ஹோட்டலா? வீடுல இருந்தாங்க குடிச்ச. இப்படி தெரிஞ்ச அங்கே காரி துப்பி இருப்பேன். நீ துப்பினாலும் சரி பண்ணாலும் சரி, நான் காசு விஷயத்துல ரொம்ப கரார். ஐயோ என்ன சொன்னீங்க ஐயா? கெங்கம்மா நீ பாட்டுக்கு என்ன தெரியாம போய் கட்டி பிடிச்சாரு, அதுக்கு சேர்த்து பில்லு போட்டு வா போங்க. இப்ப கட்டி பிடிக்க வந்தாங்களே அதுக்கு சேர்த்து பில்லு போடுவேன். நாங்க இந்த பக்கம் வந்தா தானப்பா. இரு, இங்க எத்தனை நாள் தங்குறீங்களோ அதுக்கும் சேர்த்து பில்லு. வரமா அங்க உள்ள வந்து தம்பி சிட்டி பாபு சட்டி பாபு எல்லாம் ஆரம்பிக்கூடாது, ஜாக்கிரதை. அது என்ன பொறுத்த விஷயம் இல்ல, மத்தவங்க என்ன பேசுறாங்களோ அதை வச்சுதான். மத்தவங்க என்ன பேசினாலும் நீ காதலியே போட்டுக்கூடாது. சொல்லியா? இருப்பா. அரிய சொல்றது ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை கேள்வி. அங்க வந்து மான மரியாதை கப்பல்ல ஏத்தி விட்டாது. என்ன அப்பா போலாமா? யாரப்பா சொன்ன? ஒண்ணுதான். அம்மா அப்பாவா? உங்களை கட்டி மாறடிக்கிறதுக்குள்ள வா. அட பாவி. என்னங்க, நான் சொன்ன பையன் வந்துட்டான்? ஏய் நான் சொன்ன பையனும் வந்துட்டான். அங்க வர்றது ஒருத்தர் தான். வாங்க 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 வாங்க. வணக்கம். வாங்க உள்ள வாங்க வாங்க. இவங்க தான் அந்த நான் சொன்ன அப்பா அம்மா. உட்காருங்க. உங்க பையனை நேத்து தான் சந்திச்சேன். இப்படிப்பட்ட பையனை பெற்றதுக்கு நீங்க ரொம்ப பெருமைப்படணும். நானும் நேத்து தாங்க பார்த்தேன், இப்படி ஒரு புள்ள எனக்கு பிறக்கலையேன்னு ரொம்ப வருத்தப்படுறேன். என்ன சொன்னீங்க? தம்பி கையில் தாங்க முடியாதுன்னு அவன் கூட அடிக்கடி இதுதான் சொல்லுவான். அடாடாடா, அந்த அம்மாவுக்கு தன் பையன் மேல எவ்வளவு பாசம் பாத்தீங்களா? வெயில் தாங்க முடியலன்னு சொன்ன உடனே எப்படி துடிச்சு போயிட்டாங்க. அவங்கள விட அவங்க அப்பாவை பாரு, பையனுடைய டென்ஷனை மறக்கிறதுக்காக மிருதங்கமே வாசிக்கிறாரு. யாருக்காவது டென்ஷன்னா இவர் உடனே வாசிப்பார் போல இருக்கு. தம்பி இது ஒரு குடும்பமா? அது குடும்பமே இல்லப்பா, கோயில். கோயிலாவது ஆயிலாவது இது ஒரு பல்கலைக்கழகம். இந்த பல்கலைக்கழகத்துல நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் எவ்வளவோ இருக்குது. தயவு செஞ்சு நீங்க பெரிய மனசு பண்ணி ஒரு 4 நாளைக்கு இங்க தங்கணும். வீட்டுல வேலை இருக்கு, நாங்க போறோம். அப்ப நீங்க புறப்படுங்க. டியூட்டி தான் முக்கியம். நான் சொன்னா இருப்பாங்க. இருக்க ஏங்க, 4 நாளுங்கிறது ரொம்ப கம்மியா இருக்கு. ஒரு 10 நாள் நாங்க இங்க தங்கணும்னு வச்சுங்க, எங்க குடும்பத்தை பத்தி விளாவரியா தெரிஞ்சுக்க மாட்டீங்க. 1 மாசம் தங்குங்க, இது உங்க வீடு மாதிரி. அதுல பாருங்க, உங்களை நான் கவனிச்சதுல இந்த பொய்
பித்தலாட்டம், ஆழ்மாறாட்டம், தில்லு முள்ளு, இப்படி எதுவுமே உங்ககிட்ட இல்லாததான் உங்க சிறப்பு. சாந்தி, இவங்களுக்கெல்லாம் சாப்பாடு ஏற்பாடு பண்ணு. எந்திரிங்க, வாங்க. தம்பி, எல்லா ஐட்டமும் உங்களுக்காக ஸ்பெஷலா செஞ்சது. சமையல் எப்படி? கூட்டு பொரியல் மாதிரி இருக்கு, பொரியல் கூட்டு மாதிரி இருக்கு, சாம்பார் ரசமா இருக்கு, ரசம் மோர் மாதிரி இருக்கு, மோர் தண்ணி மாதிரி இருக்கு. மொத்தத்துல சுத்தமா ருசி இல்ல, அதை தவிர வேற எந்த குறையும் இல்ல. எல்லாம் சமயக்காரி சுந்தரியால ராவட ராவா தூக்கிடுறேன். தம்பி, சாம்பார்னா இப்படித்தான் இருக்கணும்னு நான் இன்னைக்குதான் புரிஞ்சுகிட்டேன். சமையல் ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாம் நீங்களே சமைச்சீங்களா? பின்ன ஆள் வச்சா சமைச்சாரு. அது இல்ல தம்பி, உங்களை மாதிரி எனக்கு ஒரு மகன் இல்லையே நினைக்கும் போது ரொம்ப வருத்தமா இருக்கு. என்ன ஏன் மகன் மாதிரி தனிமைப்படுத்துறீங்க? முறை மாறி போவோமா? உங்களை நான் அத்தன் கூப்பிடலாமா? அதுக்கு என்ன, தாராளமா கூப்பிடுப்பா. அத்தை என்னப்பா கூப்பிட்டு பார்த்தேன், என்ன சார் கோபமா இருந்துச்சீங்க? என்ன விஷயம் சொல்லுங்க சார். இவள அத்தைன்னு கூப்பிட்டியே, அப்படின்னா நான் யார்? மாமா. உட்காருங்க சார். சாரா, மறுபடியும் சாரா? இல்லைங்க மாமா, உட்காருங்க மாமா. மாமா, இனிமே உங்களை மாமானே கூப்பிடணும் மாமா. உட்காருங்க. தட்ஸ் குட். சாப்பிடுங்க, ஆயிட்டு போகுது. ஏமா, தம்பியுடைய சமையலை பத்தி நாங்க எல்லாரும் பாராட்டி பேசிக்கிட்டு இருக்கிறோம், நீ ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டேங்கிறிய. ஒண்ணு இல்லப்பா, என்ன பேசுறதுன்னு தெரியாம தெரிச்சு போய் உட்கார்ந்துருக்கேன். சமையல் ரொம்ப பிரமாதம். அப்படி சொல்லுமா? அம்மா, இந்த சமையல்காரி சுந்தரி பண்ற சமையல் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. அதனால என்னது, நீ சொல்றத பார்த்தா இனிமே தினமும் ராஜாராமே சமைக்க சொல்ல போல இருக்கு. அதுல என்ன தப்பு இருக்கு? அடுத்த வீட்டுல சமைக்க போறாரு, அத்த வீட்டுல தானே சமைக்க போறாரு. வெரி குட் ஐடியா. அப்படின்னா நீங்க ஊருக்கு போற வரைக்கும் தம்பி தான் இங்க சமையல். என்னாச்சு, புறக்கறிச்சிங்க? யாரோ உங்களை நினைக்கிறாங்க போல இருக்கு. வேற யாரு? அவங்க அம்மா அப்பா தான் நினைக்கிறாங்க. அம்மா அப்பா நீங்க தான் பக்கத்துல இருக்கிறீங்களா? இல்ல, அதான் எங்க அப்பா அம்மா நான் பக்கத்துல இருந்தா கூட என்ன நினைப்பாங்க. போதுப்பா, நிறுத்துப்பா. ஏன் இந்த அருமணி பட்டி? நம்ம சாந்தி பொண்ணு இருக்குல்ல, அவங்க தாத்தே வாசிச்சது, அத நான் தொடர்ந்து கிடைச்சு நான் வாசிக்கிட்டு இருக்கேன். இதுல சிக்கு புக்கு ரயில் பாட்டு வருமா? அடி கள்ளி, பாட்டுன்னு பாட்டு ரயிலே வரும் பாருப்ப. சிக்கு புக்கு ரயிலே இது கணக்குது பாரு வசையிலே. சிக்கு வாழா சிக்கு வாழா மயிலே, ஓகே அடி தூலே. ஐயா, நீங்க ஐயா கண்கள கிடைக்க? தம்பி, வாழ்க்கையில நான் எத்தனையோ பாட்டை கேட்டிருக்கேன்பா, ஆனா இந்த பாட்டை கேட்ட உடனே என் ஆடி நரம்பெல்லாம் அடி போச்சுப்பா. ஐயா, ரொம்ப என்ன போகாதீங்க, ஏன்னா எந்த புகழுக்கு நான் அடிமையாக மாட்டியா? அது இல்ல தம்பி, எங்க முதலாளி ஒரு சினிமா படம் எடுக்கிறாரு, அதுல உங்களை மியூசிக் டைரக்டரா போடணும்னு சிபாரிசு பண்ணலாம்னு இருக்கேன். அப்படியா? வந்த இடத்துல எனக்கு இவ்வளவு பெரிய சுமையா? இருந்தாலும் அந்த சுமையை உங்களுக்காக சுமக்கிறியா? உங்களுக்காக சுமக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். சூப்பரா ஒரு பல்லவி போடுங்க. கேளுங்க, தமுக்காலோ தமுக்கா தமுக்கா தமுக்காலோ கேட்டது இந்த சரணம் இல்ல, பாட்டுல வர சரணம். டெம்போ இல்லைங்கிறீங்க. ஆமா, இப்ப பாருங்க. சரணமப்பா சரணமப்பா சாமியே, வரணுமப்பா வரணுமப்பா சாமியே. பிரமாதம் எல்லாம் நான் போட்டதுங்க. வெளியில சில பேர் தான் போட்டுன்னு சொல்லுவேன், நம்பாதீங்க. நான் நம்ப மாட்டேங்க. நீங்க இங்கே இருங்க, நான் போய் என் முதலாளி ரீல் ரங்கசாமியை கூட்டிட்டு வரேன். அவர் வந்து கதை சொன்னாருன்னா அவர் செத்திடுவாரு. ஐயா, இன்னைக்கு வேணா, இன்னைக்கு வேணா. நாளைக்கு நல்ல நாளுங்க. நாளைக்கு நல்லலாம. நீங்க இங்க இருங்க, நான் வரேன். மாடி ரீல் ரங்கசாமி அம்மா பெட்டிக்கு பில்லு போட்டாலும் போட்டு பேசிக்கிட்டு இருக்கா? அடியே கங்கம்மா, நல்ல வேலை தப்பிச்சான். அதை மட்டும் இங்க வந்து கதையை சொல்ல ஆரம்பிச்சான்னு வச்சுக்க, நம்மள அறுத்து ஆறு கூட ஆக்கிருப்பான். அது சரிங்க,
வந்த வழியை விட்டுட்டு என்னங்க இது? எப்ப பார்த்தாலும் ஆரம்பிய போட்டியும் கையுமா? அடிய கங்கம்மா நீ கவலைப்படாதரி, போகும்போது ரங்கசாமி அட்வான்ஸுக்கு ராஜாராமட்டே வாடகை வாங்கிடலாம். ராஜாராம் தான் இருந்த வரைக்கும் வாடகை கொடுத்துட்டானே, அதுவும் இல்லாம பிள்ளைகிட்ட எதுக்குங்க வாடகை வாங்கணும்? ஆமா, நீ தான் பத்து மாசம் சுமந்து பத்த போட்டனா, இந்த மாதிரி அவனுக்கு அம்மா அப்பாவை நடிக்கிறதுக்குதான் சம்பளம் வாங்குறோம். நீ பாட்டுக்கு பாசத்தை காட்டி கவுத்திராரி, அப்புறம் நம்ம யாருங்க தெரிஞ்சு போவோம்? என்ன சொன்ன? அவங்க ரெண்டு பேரும் ராஜாராமோட உண்மையான அப்பா அம்மா இல்லையா? ஆமாப்பா, கடவுளையே சந்தேகப்படுற நீங்க இந்த மனுஷங்களை சந்தேகப்படாம போயிட்டீங்களே. எதுக்காக அவங்க என்ன ஏமாத்தி இருப்பாங்க? எதுவா இருந்தாலும் சரி, அவங்கள நான் சும்மா விட மாட்டேன். அவங்க மூணு பேரையும் நிக்க வச்சு சிட்டுக்குரிய மாதிரி சுட்டு தள்ளிடுறேன். என்ன சார் துப்பாக்கி கையுமா வேட்டைக்கா? ஆமா, மனுஷ வேட்டைக்கு. மரியாதையா உண்மையை சொல்லல, இப்ப இங்க பாடி விழும். என்ன உள்பாடியா? டெட் பாடி. உண்மையிலேயே நீங்க ராஜாராம பெத்தவங்களா? ஏன் சந்தேகம்? நாங்க தான் உண்மையான அப்பா அம்மா. ஏங்க, நீங்க என்னமோ பாக்குறத பார்த்தா நாங்க என்னமோ அந்த ஊரு கோயிலுக்கு புதுசா சாமி கும்பிட வந்த மாதிரியும், ராஜாராமுக்கு அம்மா அப்பாவா நடிக்க சொல்லி ஒத்துக்கிற சொல்ல மாதிரி இருக்கே. எனக்கு பொய் சொன்னா பிடிக்காது. இப்ப என்ன சொன்னீங்க? பொய் சொன்னா பிடிக்காதுன்னு சொன்னேன். தம்பி, சிட்டி, டேய், இந்த பைத்தியக்கார வேலையெல்லாம் ஏங்கிட்ட வச்சுக்காத. ஏன்னா நான் உங்களோட பெரிய பைத்தியம், சுட்டு பொசுக்கிடுவேன் ஜோக்கர்த. ஏங்க, துப்பாக்கி அப்படியே அந்த பக்கமா திருப்புங்க. நான் மிலிட்டரி காரன், எந்த பக்கம் எப்படி சுடணும்னு எனக்கே சொல்லி தெரியா? ஐயோ, அது இல்லைங்க, அவனே வர்றான், அவன்ட கேட்டா தெரிஞ்சு போகும் சொன்னேன். அங்க பாருங்க. என்னமாமா பிராக்டிஸா? தலைக்கு மேல ஒரு ஆப்பிள் இருக்க சொல்றீங்களா? வேணாம், வெறும் தலையோட நில்லு. மாமா நிறுத்துறா. இன்னொரு தடவை மாமான்னு கூப்பிட்ட உன் வாயிலேயே சுட்டுருவேன். ஏண்டா, இவங்க தான் உன்னை பெத்தவங்களா? உண்மையே சொல்றா. ஏன் பொய் சொன்ன? சொன்னேன், பொய் சொன்னேன். ஆனா ஏன் சொன்னேன்? ஏன் பொய் சொன்னேன்னு ஒன்னு நான் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். என்ன நீ கேட்காத சொல்லு. சொல்றேன் மாமா, அந்த சோக கதையை சொல்றேன். கிபி 1960 வருஷம். ஏய், வருஷம் தேதியோட சரித்திர கதையெல்லாம் ஏங்கிட்ட விடாத, ரத்தனை சுருக்கமா சொல்லு. எங்க அப்பா பேர் ரத்தனம். எல்லார மாதிரி நான் குழந்தையாவே பிறந்தேன், எல்லார மாதிரி நான் மடமட மடன்னு வளர்ந்தேன். என்ன, எல்லார மாதிரி எனக்கு அப்பா அம்மா இருந்தாங்க. ஒரு நாள் எங்க கிராமத்துல புயல், மின்னல், இடி, மழை, வெள்ளம், திரும்பி பாக்கறேன் ஊரே காணோம். என் கண்ணு முன்னாடியே எல்லாரும் போல எங்க அப்பா அம்மா அடிச்சுட்டு போயிட்டே இருக்காங்க. ஆனா அந்த வெள்ளத்திலயும் ஒரே ஒரு ஜீவன் மட்டும் தட்டு தடுமாறி தவழ்ந்து கரையோரமா ஒதுக்குச்சு. அந்த ஜீவன் யார்? 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 நான் தான் மாமா. அப்படி கரகோரமா ஒதுங்கின இந்த ஜீவனைங்களே அப்பா அம்மான்னு கூப்பிடாம வேற எப்படி மாமா கூப்பிடுறது? எப்படி மாமா கூப்பிடுவேன்? அம்மா, மகனி, அப்பா. ஓ, இப்படி அம்மா அப்பான்னு கூப்பிடுற பசங்களை பார்க்கும்போது என் மனசு எவ்வளவு வேதனைப்பட்டிருக்குன்னு யோசிச்சு பாருங்க மாமா, யோசிச்சு பாருங்க. அப்பா அம்மான்னு கூப்பிடுறதுக்கு வளர்த்தவங்க இருக்கிறாங்க, அத்தை மாமான்னு கூப்பிடுறதுக்கு நீங்க இருக்கிறீங்கன்னா எவ்வளவு சந்தோஷப்பட்டேன் மாமா. அதையே நீங்க தப்பா நினைக்கும் போது நான் இந்த வீட்டுல இருக்கலாமா? நல்லா இருக்கு. கூப்பிட்டீங்களா? மூக்க உறிஞ்சின தம்பி. வேண்டாம்ப்பா, நீ எங்களை விட்டு எங்கேயும் போக கூடாது. தம்பி, உன் சோக கதையை கேட்டு நீ இதயமே கரைஞ்சு போச்சு. நீ எப்பவும் போல எங்களை அத்தை மாமானே கூப்பிட்டுக்கிட்டு இங்கேயே இருப்பா. தேங்க்ஸ் அத்த, நீங்க எவ்வளவு தூரம் சொன்ன பிறகு அங்கே இருக்கேன். ஐ அம் வெரி சாரி ராஜாராம், உங்க எல்லாரையும் நான் ரொம்ப சோதிச்சிட்டேன். போய் சாப்பிட்டுட்டு நிம்மதியா ரெஸ்ட் எடுங்க, போங்க. ஐயா, ஐயா, நீங்க எந்த ஊரு தானா? இப்போதைக்கு இதே ஊரு தான். என்ன விஷயம்? ஒண்ணும் இல்ல, இந்த பையன் உங்களுக்கு தெரியுமா? தெரியுமாவா? கேட்டதுக்கு பதில் சொல்லு, தெரியுமா தெரியாதா? ஐயா, இவன் எங்களோட புள்ள, எங்க மகங்க. மட்டும் சொல்லு, என் பையன் சொல்லாது. உங்க பையன் சொல்ல சொல்றீங்க? சரசு, பையில இருக்கிறத எடுமா? ஆமா மாமா.
செய்யவடி இதை செஞ்சதா சொல்லுவாங்க. அம்மா அம்மா என்ன லஞ்சமா, அதுக்கு வேற ஆளை பாரு, நீ எவ்வளவுதான் கொடுத்தாலும் ராஜாராமுக்கு ஆட்டா பண்ணாங்கடா. பாபா என்னது இது, கத்தி தலையில குத்துனா வயித்து வழியா வந்துடும். இந்தாப்பா ஒருத்தனுக்கு நான் தான் அண்ணன், நான் தான் தம்பி, நான் தான் மச்சான், நான் தான் மாமன்னு என்ன போய் வேணாலும் சொல்லலாம். ஆனா நான் தான் அப்பனு போய் சொல்றான் பாரு, உயிரோட விட்டு வச்சிருக்கவே கூடாது. விடாதம்மா அப்படிலாம் சட்டுப்புட்டுன்னு ஒரு முடிக்கு வந்துடாதீங்க. இப்படி கொஞ்சம் ஓரம் உட்காருங்க, என்ன நடந்துங்கிறத மோல வந்து கடைசி வரைக்கும் உண்மையா அடுக்கடுக்கா சொல்லி போய் உட்காருங்க. இப்போ அறிவுதான் ஜெயிக்கும்னு யாரோ சொன்னாங்களே, யார் அது? ஐயோ யாருல்ல யாருல்ல, பொய் சொல்லாதீங்க, இப்பதான் என் காதுல விழுந்துச்சு. யாரு? நான் தான் நான் தான் நான் தான் தம்பி. நான் தான் சிட்டி.